வணக்கம், இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க ஜனாதிபதி உத்தரவு. பிரதமர் மஹிந்தவினுடைய இளைய புதல்வர் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவல். இலங்கைக்கு பயணம் செய்யும் இந்திய அதிகாரிகள். இலங்கைக்குள்ளும் ஒமிக்ரான் பரவல் காணப்படலாம். எரிவாயு கொள்கலன் வடிப்பு சார்பாக இன்று பாராளுமன்றத்தில் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபைகளுக்கு கீழுள்ள வைத்தியசாலைகள் பாடசாலைகளை மத்திய அரசுக்குள் எடுக்க முடிவு. விடுதலை புலிகளின் தங்கம் தடிய குற்றச்சாட்டுக்குள்ளாகிய அமைச்சரின் செயலாளர் பதவி விலகல். தேர்தல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி. ஐநா அமைதிப்படியில் கடமையாற்ற இலங்கையிலிருந்து 110 ராணுவ வீரர்கள். புத்தளத்தில் எரிவாயு ஆலையில் வெடிவிபத்து, 2 பேரின் நிலை பரிதாபம். ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து கிண்ணியாவில் போராட்டம். கடமை நேரத்துக்கு பின்னரான நேரத்தில் ஏற்படும் மின்சார தடைகளை சீர் செய்ய மாட்டோம். கொரோனா தொற்று உறுதியான 559 பேர் என்று அடையாளம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பொருத்தமான காணிகள் அனைத்திலும் பிரதேச மக்கள் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த காலங்களில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்ட காணிகளில் ஒரு பகுதியும் பயிர் செய்கைக்கு பொருத்தமான ஒரு பகுதி காணிகளிலும் விவசாய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமை சார்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகளை தொடர்ந்து ஜனாதிபதியால் குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் வாரங்களில் சுமார் 2119 ஏக்கர் காணிகள் விவசாய நடவடிக்கைகளுக்காகவும் 850 ஏக்கர் காணிகள் மேய்ச்சல் திரைக்காகவும் கையளிக்கப்பட உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. எல்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் தான் விளையாடப் போவதாக வெளிவரும் வதந்திகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினுடைய இளைய புதல்வரான ரோஹித ராஜபக்ச மறுப்பு வெளியிட்டுள்ளார். இவருடன் இடம்பெறவுள்ள எல்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு ஜெயின்ஸ் அணிக்காக தான் விளையாட உள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என குறிப்பிட்டார். தனியார் வானொலி ஒன்றிடம் இதனை தெரிவித்த அவர், தமிழ்நாடு ஜெயின்ஸ் அணியின் கருப்பொருள் பாடலை இயற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கான வீடியோ பதிவு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையின் பல்வேறு துறைமுகங்களில் மீட்க முடியாத நிலையில் உள்ள இந்திய மீன்பிடி படகுகளை ஏலமிடுவதற்கான வழிமுறைகளை இறுதி செய்வதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த குழுவொன்று இலங்கை வர உள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் இன்று இதனை தெரிவித்துள்ளதுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரான ஸ்ரீ கோபால் பால்கே மற்றும் தமிழக அரசின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கிடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவை சார்பான முடிவு அறிவிக்கப்பட்டது. 2021 நவம்பர் 21 தேதி முதல் 24 வரையான காலத்தில் ஸ்ரீ கோபால் பால்கே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் செய்தார். உயர்ஸ்தானிகர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மக்கள் உறவுகள் சார்பான முக்கிய விடயங்கள் குறித்து அவருக்கும் தமிழகத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் விளக்கம் அளித்தார். தனது பயணத்தின் முதல் நாளில் உயர்ஸ்தானிகர் ராமேஸ்வரம் கடற்கரை நகரத்துக்கு சென்று இந்திய மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து உள்ளூர் மீனவ மக்களுடன் கலந்துரையாடினார். அத்துடன் உயர்ஸ்தானி சிராப்பள்ளியில் உள்ள இலங்கை புனர்வாழ்வு முகாமுக்கு சென்று அங்கு தங்கியுள்ள இலங்கை எதிரிகளிடம் கலந்துரையாடி உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. ஒமிக்ரான் பிறழ்வு இந்நாட்டுக்கு வந்துள்ளதாக உறுதியாக கூற முடியாது என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது நமது நாட்டுக்கு குறித்த வைரஸ் தாமதமாக வரக்கூடும் என தெரிவித்த அவர், உறுதியாக அம்மால் கூற முடியாது. உறுதியான தகவல்கள் நமக்கு இதுவரையில் கிடைக்கவில்லை. எனினும் உலகின் ஏனைய நாடுகளுக்கு பரவியுள்ள விதத்தை பார்க்கும் போது நமது நாட்டுக்கும் குறித்த பிறழ்வு வரவில்லை என இவராலும் கூற முடியாது. எனினும் இலங்கைக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து நேரடியாக அதிகளவான மக்கள் வருவதில்லை. அதன் காரணமாக மற்ற நாடுகளை விட நமது நாட்டுக்கு வருவது தாமதமாக கூடும் என ஹேமந்த் ஹேரத் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்பட்டு வரும் எரிவாயு கொள்கலன் வெடிப்பு சம்பவங்கள் சார்பில் ஆராய்வதற்காக இன்று பாராளுமன்ற கட்டிடத்தில் கூட்டப்பட்ட விசேட ஆலோசனைக் குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் அவையும் எடுக்கப்படவில்லை. இந்த கூட்டத்தில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகவியலாளர்கள் பங்கேற்றார்கள். குறித்த வெடிப்பு சம்பவம் சார்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வெடிப்புகளுக்கான காரணங்களை கண்டறிய வேண்டும் என இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் கொள்கலன்களில் புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் கலவையானது 50-50 இருப்பதன் காரணமாக ரெகுலேட்டர் மற்றும் இணைப்பு குழாய் ஆகியவற்றில் கசிவு ஏற்பட காரணமாக இருக்கலாம் என கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார்.
இதேவேளை 50-50 புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் கலவைகளை கொண்டுள்ள கொள்கலன்களை சந்தையில் இருந்த திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி கோரியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவலா அவர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளுக்கு கீழுள்ள வைத்தியசாலைகள் பாடசாலைகளை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதையே மக்கள் விரும்புகின்றார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தாதியர்கள் உள்ளிட்ட பதவிகளில் பெரும் பற்றாக்குறை காணப்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இங்கு காணப்படும் பதவிநிலை வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வடக்கு மாகாணத்தில் உள்ள 117 வைத்தியசாலைகளில் 15 வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் இல்லை, மாகாண சபைகளுக்கு கீழுள்ள வைத்தியசாலைகளை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதை மக்கள் விரும்புகின்றதாக செல்வராசா கஜேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் தங்கம் தேடிய குற்றச்சாட்டுக்குள்ளாகிய அமைச்சின் ஒருங்கிணைப்பு செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளதுடன் அதன் அடிப்படையில் பொது பாதுகாப்பு அமைச்சின் ஒருங்கிணைப்பு செயலாளர் உடன் நடைமுறையாகும் வகையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஒருங்கிணைப்பு செயலாளர் சார்பில் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக வெளியான செய்திகள் சார்பில் விசேட விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரிவுகளிடம் கோரியுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கத்தொகையொன்றை இரகசியமாக தோண்டி எடுக்க முயற்சித்த அமைச்சரவை அமைச்சர்கள் இருவரின் தனிப்பட்ட பணிக்குழுவை சேர்ந்த செயலாளர்கள் சார்பில் காவல்துறையால் விசாரணைகள் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சரின் மற்றும் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இது தேர்தல் வரையிலான உறவு ஆகவே தேர்தல்கள் முடிந்த பின் உடைய வேண்டுமென்று எதிர்பார்த்த வினோதமானவர்களும் நம்மத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் இன்று ஏமாற்றியிருக்கின்றோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரான மனோ கணேசன் தெரிவித்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு மின்சொல் சின்னம் கட்சியின் சின்னமாக வழங்கப்பட்டுள்ளது. இவை சார்பான கடிதத்தை தேர்தல் ஆணைக்குழு ஆணையாளரான நிமல் பொஞ்சிகேவா தமிழ் முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய செயலாளரான சந்திரா சாப்டருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இவை சார்பாக கூட்டணி தலைவரான மனோ கணேசன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்காவின் ஐநா அமைதிப்படை நடவடிக்கைகளில் கடமையாற்றுவதற்காக இலங்கை விமானப்படையின் 110 பேர் அடங்கிய அணியினர் இன்று மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். இந்த விமானப்படை அணியில் 20 பேர் பெண் அதிகாரிகள். விமானப்படை அணிக்கு விங் கமாண்டர் சம்பத் லியோனராட்சி தலைமை தாங்குகின்றார். இலங்கை விமானப்படையின் உலங்கு வானூர்தி படையில் தற்போது கடமையாற்றி வரும் படையினருக்கு பதிலாக இவர்கள் கடமையில் இணைவதற்காக மத்திய ஆப்பிரிக்காவுக்கு செல்கின்றார்கள். இந்த விமானப்படையினரை அழைத்து செல்ல ஐநாவின் விசேட விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்திருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. அதேவேளை கடமை நிறைவு செய்துள்ள விமானப்படையினர் மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்ப உள்ளார்கள். எவ்வாறாயினும் மத்திய நாடுகளில் தற்போது ஒமிக்ரோன் என்ற கொரோனா வைரஸ் திரிபானது பரவி வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. புத்தளத்தில் எரிவாயு ஆலையொன்றில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். புத்தளம் நைனாமடு பகுதியில் உள்ள எரிவாயு ஆலையொன்றில் நேற்று மாலை 4:30 மணியளவில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இருவர் காயமடைந்து நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்புவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். குறித்த சம்பவத்தில் 40 வயது மற்றும் 24 வயதுடைய இருவர் காயமடைந்துள்ளதுடன் இவர்கள் தற்போது வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. மோட்டார் வாகனங்களுக்காக பயன்படுத்தப்படும் குளிரூட்டுகளை புதுப்பிக்கும் இடத்தில் குளிரூட்டலுக்கு பயன்படுத்தப்படும் 5 அடி உயர நைட்ரஜன் அடங்கிய சிலிண்டரில் பொருத்தப்பட்டிருந்த குழாயே வெடித்துள்ளதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து கிண்ணியாவில் இன்று கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ள பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்பாக இந்த கவனீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. கிண்ணியாவில் அண்மையில் மிதப்பு பாலம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான போது கிண்ணியா வைத்தியசாலையின் முன் அமைதியின்மை ஏற்பட்டது. இதனை அறிக்கையிட சென்ற 2 ஊடக வீரர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தே இந்த கவனீர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நமது 8 மணித்தியால கடமை நேரத்துக்கு பின்னர் ஏற்படும் திடீர் மின்தடைகளை சரி செய்யும் சேவைகளில் இருந்து விலக உள்ளதாக மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது.
இலங்கையில் நான்கில் ஒரு பகுதிக்கு நேற்று முன்தின மின்சார தடை ஏற்பட்டுள்ளதுடன் 1.5 மணித்தியாலத்துக்குள் அதனை சீர் செய்ததாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவரான சௌமிய குமாரவடு தெரிவித்தார். அதற்கு பொறியியலாளர்களின் பங்களிப்பு வழங்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று முதல் 4:15 பின்னர் மின்சார துண்டிப்புகளை மீள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட போவதில்லை என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவரான சௌமிய குமாரவடு அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 559 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவினை தெரிவித்துள்ளதுடன் இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 396 பேர் இன்று குணமடைந்துள்ளார்கள். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 540,783 அதிகரித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.